இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் பாஜக மூத்த தலைவர் திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கின்றார்கள். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் விஜய் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார். அதில் தங்களுடைய எதிரிகளாக பல விஷயத்தை முன்னிறுத்தி அவர் தெரிவித்திருக்கின்றார். பிளவுவாத சித்தாந்தம், ஊழல் மலிந்த அரசியல்தான் முதல் எதிரி என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தங்களுடைய எதிரி என அவர் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி எனவும் அறிவித்திருக்கின்றார். இவருடைய இந்த உரையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசியல் கட்சியை யார் வேண்டுமானாலும் துவக்கலாம், அதற்கு ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே திரு விஜய் அவர்கள் இன்று கட்சியை தொடங்கி இன்றைக்கு தன்னுடைய முதல் மாநாட்டை நிறைவு செய்து அதுல அவருடைய கொள்கைகள், அவர் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதெல்லாம் சொல்லியிருப்பது நல்ல விஷயம்தான். ஜனநாயக நாட்டில் யாருக்கு எல்லோருக்குமே அதற்கான உரிமை இருக்கிறது. ஊழல் ஒழிப்பது இதெல்லாம் நாம் தொடர்ந்து பேசி வருவது தான். அதே வழியில் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் சொல்வதில் ஒன்றும் ஒரு பெரிய வியப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. சில விஷயங்கள் அவர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போம். இது ஜனநாயகத்தில் அவர்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அதனால் சில விமர்சனங்களுக்கு உட்பட்டவை, பல வரவேற்க தகுந்தவை. இன்று முதல் நாள் என்பதால், இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறார் என்பதால், நாம் விமர்சனங்களுக்கு உரியவைகளை புறந்தள்ளிவிட்டு அவருடைய வருகையை நாம் வரவேற்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சார், அவர் குறிப்பிட்டிருக்கிறதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், திராவிட மாடல் மக்களை ஏமாற்று மாடல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் அவர் யாரை சாடி இருக்கிறார் என்று நாம் பார்த்துக் கொள்ளலாமா? என்ன சொல்ல வருகிறார்? திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த அரசு தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால தெளிவாக விஜய் அந்த மாநில அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும், மக்கள் அதில் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நான் வரவேற்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன், பல விஷயங்கள் அவர் வந்து ஊழல் பற்றி குறிப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்களாக ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, இங்கே எங்கு பார்த்தாலும் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்கிற இந்த திராவிட மாடல் அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை அவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் நாம் அதை வரவேற்கிறோம். சார், அதே போல இந்த முதல் மாநில மாநாடு நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் பல தரப்பிலிருந்தும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் மாநாட்டில் இது போன்று நடப்பதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், ஆனால் இது செயல்முறைப்படுத்துவது என்பதில் தான் அனைத்தும் இருக்கின்றது என பல தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது என்கிறது. இதே வேளையில் சொல்வது முக்கியமல்ல, செயலே முக்கியம் என்று விஜய் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அதை சொல்வார்கள். அதில் அப்படி சொல்லாதவர்கள் அவர்கள் அரசியலில் இல்லை, வியாபாரத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு விஜய் தான் ஆட்சியை பிடிப்போம் அல்லது கூட்டணி ஆட்சி கூட நாம் அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே ஜனநாயகத்தில் வரவிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் ஒரு அரசியல்வாதி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதனால அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.